அனைவருக்கும் வணக்கங்க. பாருங்க, நம்ம தில்லை ரூஃப் கார்டனில் வந்து இந்த மாதம் அப்டேட்டை பார்க்கலாங்க. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிருக்குது, அதனால் பாருங்கள் ஒரு ஒரு செடியாக நான் காமிக்கிறேன். இது வந்து இதுங்க, காராமணி செடி. ஆனால் நிறைய பூச்சி ஆயிடுச்சுங்க காராமணி செடியில். இது வந்து இது பீக்கங்காய். பீக்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஓட்டை போட்டு ஒரே நாஸ்தி பண்ணிடுச்சிங்க. இந்த பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து இதுமாரி பீக்கங்காயை வந்து நமக்கு டேமேஜ் பண்ணுதுங்க பழைய. இந்த கருவாட்டு பொறின்றது இதுதான். பாருங்கள், இதில் வந்து ஒன்றும் ஈயெல்லாம் பழைய ஈயெல்லாம் மாட்ட மாட்டேங்குது. இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஒசரமாக ஆயிடுச்சு. இந்த செடி சில செடிகளை வெட்டி விட்டேன், சிலதை இன்னும் வெட்டலைங்க. பாருங்கள், இந்த மிளகாய் செடி நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் இலை சுருட்டல் நோய் வந்துருச்சு. இலை சுருட்டல் நோய் வந்து நான் எவ்வளவோ கட் பண்ணி போடுறேன், அப்படி இருந்தும் இந்தமாரி ஆகிடுதுங்க இலை சுருட்டல். அதனால் நிச்சயமாக இது வந்து விளைச்சலை வந்து பாதிக்கும். இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ மிளகாய் வரைக்கும் நம்ம பறிக்க முடியும். ஆனால் நம்மளுடைய துரதிருஷ்டம், இந்த இலை சுருட்டல் நோய் வந்துருச்சுங்க. நானும் வந்து புளிச்ச மோர் இருக்குது பார்த்திங்களா, அது 4-5 நாளாக புளிக்க வச்சு அந்தமாரி மோர் அடித்து அடித்து பார்க்குறேன், அடித்து ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், ஒரு சுரக்கா பிஞ்சு வச்சுருக்குது. இந்த சுரக்கா பிஞ்சிலேருந்து என்னென்ன நான் குரங்கு வலையெல்லாம் அமைச்சிருக்கேன். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா குரங்கு வந்து இந்த வலைக்கு வெளியிலேருந்து கையை விட்டு சுரக்காயை பிடிச்சி இழுத்து கடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுதுங்க. இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள்லாம் இருக்குது. பாருங்கள், 100 சுரக்காய் வந்து அநேகமாக நாளன்னைக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பக்கம் இது பார்த்திங்கன்னா செடியாவரை வந்து காய்ச்சிருக்குது. நிறைய பூவெலாம் வச்சுருக்கு. பூக்கெல்லாம் இந்த மழையில் கொஞ்சம் கொட்டிடும், இருந்தாலும் பரவாயில்ல. கத்திரி செடியெல்லாம் இந்த ரோ ஃபுல்லாக கத்திரி செடி வச்சுருக்கேன். இந்த கத்தி பாருங்கள், சேப்பங்கிழங்கு வந்து நிழலான இடத்துல வைக்கணும். நல்லா வளர்ந்துருக்கு, அறுவடைக்கு தயாராகிடுச்சு. தண்ணியை வந்து இப்போ கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு வரேங்க. அதேமாக வந்து ஏன்னா கிழங்கு வச்ச கிழங்கு முளைச்சிரும். அடுத்து வந்து நம்ம குட்டைப்பாகல் தாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு பாவக்காய் வெரைட்டி. ஆனால் இது மிதிப்பாகல் கிடையாதுங்க. இது வந்து இதோட இது வந்து குட்டை குட்டையாக காய்க்கும், நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. நம்ம வந்து புடலங்காய் பார்க்கலாங்க. புடலங்காய் பாருங்கள், செடிங்கள்லாம் வந்து ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஏதோ வளர்ந்துருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பரங்கி செடிங்க, அதோட பரங்கிக்காய் இலையெல்லாம். இது வந்து ஒரு சின்ன இலையாக இருக்குது. அதாவது செடிக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, என்னன்னு தெரியலீங்க. அது பார்த்திங்கன்னா இதான் மிளகாய் செடி. மிளகாய் செடி வந்து நல்லா விளைஞ்சிருக்குது, நல்லா வளர்ந்துருக்குது. பார்ப்போம் காய் எவ்வளோ காய்க்குதுன்ட்டு. இப்போ பாருங்கள், மஞ்சள் செடி தாங்க வளர்ச்சி. மஞ்சள் செடி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு மஞ்சள் வாங்க தேவையில்லை. பார்ப்போங்க மஞ்சள் கிழங்கு ஆனால் எவ்வளோ வைக்குதுன்றத அறுவடை பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியும். தொட்டியில் வச்சுருக்க எலுமிச்சஞ்செடி பார்க்கலாங்க. எலுமிச்சஞ்செடி காய்ச்சிருக்குது, போன்மீல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அந்த பழம் வந்து உதிருதுங்க. அது இந்த சீசன் மழையினால் உழுதா என்னன்றது தெரியல. அதிகப்படியாக தண்ணி சேர்ந்துருக்குதா இல்லையான்னு தெரில. இந்தமாரி பழம் வந்து முழு முதிர்ச்சி அடையாமல் கீழே உழுந்துருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிகை செடிங்க. மல்லிகை செடி இப்போ தான் ட்ரிம் பண்ணி விட்டேன். மழை காலன்றதுனால நல்லா வந்துருக்குங்க. பாருங்கள் தொழுத்து வந்துருச்சு. இதெல்லாம் நிறைய அடினியம் செடியெல்லாம் வச்சுருக்கேங்க. அடினியம் செடி நாற்று விட்டு என்கிட்ட நிறைய தோட்டத்துலேயே நான் வச்சுருக்க கொய்யா செடிங்க. அது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா வீடியோ நானே எடுத்துக்கிட்டு நானே காமிக்கிறேன். இது பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் இருக்குதா, தெரியுதா கை வச்சுருக்கிறது பாருங்கள். இங்கே கொஞ்சம் இது வச்சுருக்கேன், சேப்பங்கிழங்கு. இது பாருங்கள் நம்ம பொன்னாங்கண்ணி கீரைங்க. என்கிட்ட உள்ளது வெள்ளை பொன்னாங்கண்ணி. இப்போ தான் சிவப்பு பொன்னாங்கண்ணி வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து நேற்று தான் வச்சேங்க நான்.
நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். நிறைய அடினியம் செடி இருக்கு, நாற்றுகள். இது பாருங்க, தக்காளி செடி, தக்காளி பழம் கூட இருக்குதுங்க, ஒரு பழம். ஆனால் இது நாட்டு தக்காளி, நாட்டு தக்காளி. இதுவே வந்து இலை சுருட்டல் நோய் வந்துருச்சுங்க. இலை சுருட்டல் நோய் வந்து மோர் அடிச்சடிச்சு ஓரளவு காப்பாத்திட்டேன், ஆனால் விளைச்சல் குறைஞ்சிருச்சு. ஆ, நண்பர்களுக்கு வேண்டுகோளுங்க, வந்து இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.